ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. இங்கே நிறையா பிரச்சனைக்கு நடுவில் நிறையா பேர் இப்போவுமே பணத்தை இழக்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரியான விஷயம், இதை ஏன் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது பொதுவாக சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் தள்ளி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இன்றைக்கி புதுசாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாரோம் அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஏன்னா நிறைய குரூப்பில் கனெக்ட் ஆகியிருப்பீங்க. நிறைய பேர் கால் பண்ணி நீங்கள் 100,000 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே வருஷத்தில் அதை வந்து 5 மடங்கு 6 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக என் கிளாஸில் ஒருத்தர் படிச்சிருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, 100,000 ரூபா நீங்கள் தந்தீங்க அப்படின்னா நான் 15,000 ரூபா தருவேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 3 மாதம் கொடுத்த உடனே இவருக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. 100,000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னோடனே ஊரில் எல்லா மக்கள்கிட்டையுமே பணத்தை கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 80,00,000 ரூபாயும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான கதைகள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். என் கிளாஸ் நடத்தும் போது நிறையா பேர் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் தள்ளி இருக்கணும் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. இதில் என்ன அப்படின்னா சார், கிரிப்டோ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டே இருக்குது சார், இதுலேருந்து எதுக்கு நீங்கள் தள்ளி இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ரீசன்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் வாங்க சொல்லி உங்கள் எல்லாத்தையுமே புஷ் பண்ணுவாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்க, இன்னொரு விஷயம் என்னென்னா லேண்டோட வேல்யூ எல்லாமே ஏறிடுச்சு. நீங்கள் மொதல் தான் வந்துட்டு 4,000 ரூபாய்க்கு நீங்கள் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா 40,00,000 ரூபாய்க்கு போயிருக்கும். இப்போ எல்லாமே ஏறிடுச்சு. இப்போ நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு 10-15 வருஷத்துக்கு லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ பிட்காயினும் இதே கதை தான். என்ன கதை அப்படின்னா, ப்ரீவியஸாக பார்க்கும்போது அது பெரிய லெவலில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 40-50 வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிந்ததில்ல. இந்த புரிதலே எங்கே இருக்குது அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 40 வருஷங்கிட்ட பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். இப்போது ரீசன்ட் டைமில் இதையும் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு மேலே எந்த ஒரு ரெகுலேட்டரி பாடியும் கிடையாது பிட்காயினுக்கு. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இப்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தியா பொறுத்த மட்டும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னா செபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த செபிக்கு கீழே தான் எல்லா எக்ஸ்சேஞ்சுமே இருக்குது. பிஎஸ்சி, என்எஸ்சி, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, சென்செக்ஸ், பங்குச்சந்தை, நிலவரம் என்ன, இது எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்னா ஃபுல்லாகவே ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸ், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் உள்ளே இருக்கிறாங்க. அதுக்கு அண்டரில் தான் இந்த 2 எக்ஸ்சேஞ்சும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு மேலே கவர்மெண்ட் இருக்குது. அதனால தான் இந்தியாவில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. சென்செக்ஸ், நெஃப்டி, கிரிப்டோ தேவையில்லாத வேலையே அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் நீங்களே பண்ணலாம் சரிங்களா. ஒரு சாஃப்ட்வேரை நீங்களே டெவலப் பண்ணி சந்தைப்படுத்தலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தையில் வந்தோடனே எல்லோரும் வாங்குவீங்க, விற்கக்கூடிய ஆப்ஷனே எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா நடந்திருக்கு. ஸோ கிரிப்டோலேருந்து இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, ரெகுலேட்டரி பாடி வர வரைக்கும். இரண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பென்னி ஸ்டாக்ஸ் வித்தவுட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பென்னி ஸ்டாக்னா இங்கே இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோகம் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப காலம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இந்த பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் வேலையாக வச்சுருக்காங்க. இந்த பென்னி ஸ்டாக் என்ன அப்படின்னா ஒரு வாரிலேருந்து ஒரு 10 ரூபாக்குள்ளே சின்ன வேல்யூவில் இருக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் எல்லோரும் பென்னி ஸ்டாக்னு நிறையா யூடியூபர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உடனே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தர் கால் பண்ணி, சார் என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக ஒரு அமௌண்ட் வச்சுருந்தேன், ஒரு யூடியூபர் சொன்னார் சொல்லிட்டு நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேன், டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு அவருக்கு மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அந்த அமௌண்ட்டை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பென்னி ஸ்டாக்கில். ஆல்ரெடி என்னென்னா பென்னி ஸ்டாக் அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. அதாவது ஒரு 10 ஷேர் தான் இருக்குது, அந்த ஷேரோட வேல்யூ 100 ரூபாய் அப்படின்னா 10 பேர், அதாவது ஒரு 1,000 ரூபாய் இருக்குது மொத்தமே. ஒரு 10 பேர் அந்த ஷேரை வாங்குறாங்க அப்படின்னா 100 ரூபாய் ஷேர் எத்தனை வரும், 10 ஷேர் வரும். குழப்பி பேசுகிறேன் நினைக்கிறேன், தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது ஒரு கம்பெனி ஷேர் வேல்யூ 100 ரூபான்னு சொல்லிவிட்டு 10 ஷேரை வந்து வெளியிடுறாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நபரால் மட்டும், ஒரே நபரும் 10 ஷேர் வாங்கலாம், இல்லை அப்படின்னா 10 நபரால் மட்டும்தான் அந்த ஷேரே வாங்க முடியாது, அதுக்கு மேலே போக முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டாக் வேல்யூ 1 ரூபா அப்படின்னா என்ன நடக்கும்,
1000 பேர் வாங்குறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அப்போ என் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் தர்றதில் வந்து ரொம்ப மினிமம், அதாவது பென்னி ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் 10 ரூபாய்க்கும் 1 பைசா 2 பைசா ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அது என்டையராக பார்க்கும் போது நீங்கள் நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட வேல்யூக்கு ஈக்குவலாக வந்துடும். இதே தான் சரிங்களா. அதனால் பென்னி ஸ்டாக்கை சரியான ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் தெரியாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனையும் கூட. மூணாவது கடைசியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அட்ராக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமாக இந்த ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இதை தெளிவாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியலாக வரும்போது அந்த ஷேரை எல்லாராலையும் வாங்க மட்டும்தான் முடியும், விற்க முடியாது. அப்போ புதுசாக ஷேர் வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அப்போ அந்த ஷேர் வந்து நல்லா வேல்யூ மேலே ஏறும். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒரு கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கம்பெனியுடைய எக்ஸ்பேன்ஷனுக்காக அந்த அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணும், ஸ்பெண்ட் பண்ணும். அப்படி அமௌண்ட்டை எடுக்கும்போது என்னாகும், ஷேர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகும். இதனால தான் விவரம் தெரிஞ்சவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாங்கிட்டு 1 மாதத்தில் விற்றுருவாங்க. அதனால தான் இன்னொன்று, கவர்மெண்ட் எப்படி அப்படின்னா, இதை வந்து லாட் சைஸில் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒருத்தருக்கு 1 லாட் 2 லாட் தான் அலோகேட் பண்ணுவாங்க, ரொம்ப அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸை யூஸ் பண்ண வைக்கணும், இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற கம்பெனியோட மோகம் கவர்மெண்டோட மோகம் ரைட் தான். பட் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்து ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஐபிஓவில் 1 மந்தில் வெளியில் வர பாருங்கள். அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து ரொம்ப நாள் பண்ண வேண்டாம். இன்னொன்று, சில கம்பெனியோட நேம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் சரிங்களா, அதுக்காக வாங்குவாங்க. அதுவும் ஐபிஓ நல்லது. அது எந்த மாதிரியான செக்டர்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியணும் ஓகேங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேல்யூபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.